நேயர்களே, இன்னைக்கு நாம இந்த கார் ப்ரெஷர் கன் இதை நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் என்னென்ன பாக்ஸில் இருக்குன்ட்டு. திரும்ப இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ நானே இன்னும் ஓப்பன் பண்ணல, இதான் ஃபஸ்ட் டைம் நானும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இது கிளியராக இருக்கும், ஒன்றுமே மறைக்கிறது இல்லை, என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பண்ணிடுவோம், இங்கிட்டிருந்தும் காட்டாக் பண்ணிடுவோம், அப்புறம் இங்கிட்டிருந்தும் காட்டாக் பண்ணிடுவோம். நேர்களே, அவங்களோட நாள் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இல்லாட்டாலும் நல்லாவா ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லாயிருக்கும், எப்போவுமே நல்லா இருங்க. ஸோ இப்படி தான் இருக்குது பாக்ஸில் பாருங்க. இதுதான் இப்படி தான் பேக்கேஜிங் இருக்குது. இது மாதிரி என்னென்னமோ எழுதியிருக்காங்க. எம்ஆர்பி 1600 போட்டிருக்காங்க. நாளும் இல்லை போடுறாங்க அப்படியே, என்ன பண்ணுறது. எம்ஆர்பினா ஒரு மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், டஸ் மீன் அவ்வளோ ப்ரைஸ் தான் விற்கணும்ட்டு, அதாவது அவங்களோட மேக்ஸிமம். ஸோ இது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கார் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆகும், கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணால் இந்த கார் ப்ரெஷர் தண்ணி ப்ரெஷர் வர வேண்டியது எந்த வேலைக்கு வேணால் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் இதுக்கு தான் ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுக்கு செல்லர் வந்துட்டு இதை தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் மா நோட்ஸ் இருக்கு, அது படித்து பாருங்கள். ஸோ திஸ் ஹவ் இட் இஸ். இது ஃபுல்லாக நம்மளுக்கு மெட்டலில் இருக்குது. இது இது மெட்டல் தான். இட்ஸ் கான் பி இதில் ரொம்பவே ஹெவியாக இருக்குது, லைட் வெயிட்டாக பிளாஸ்டிக்கே இல்லை. இது வந்து எல்லாமே மெட்டலாக இருக்கிறதுனால எனக்கு என்னமோ நல்லா லைஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட லாக். ஸோ ஒரு ப்ரெஷரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணி விட்டுட்டோன்னா ஸோ அது அப்படியே இருந்துடும், அமைக்கிட்டு இருக்கணும்னு இல்லை. ஒருத்தர் அதை லாக் பண்ணிட்டோன்னா அதே ப்ரெஷர் அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஸோ இது திரும்ப இதாக நாப் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி வேணும், ஸ்ப்ரே மாதிரி வேணுமா இல்லாட்டா ஃபுல்லாக ப்ரெஷர் வேணுமா, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக இது. ஸோ இது நல்லா மெட்டல் நல்லாவே நல்லா குவாலிட்டி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து 3 சைஸ் இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப சின்ன பைப்னால் இது, அதோட கொஞ்சம் பெரிய பைப்னால் இங்கே, அதோட பெரிய பைப்னால் நம்ம இங்கே வரைக்கும் போடலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு செகண்ட் நல்லாவே க்ரிப் கிடைக்கிறதுக்காக லூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு இங்கே பைப் போட்டது டைட் பண்ணிடுங்க. ஸோ டைட் பண்ணிட்டோன்னா நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் நினைக்கிறேன் இது நல்லாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் அது நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்க பிளான் பண்ணுறீங்கன்னா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்குது, மெட்டலாக இருக்கிறதுனால நல்லா லாங் லைஃபுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபீட்பேக்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.